வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ரகசியமான காதல் எபிசோட் நம்பர் 6. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மார்க்கம் ஏபிடைட்டு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடர் நிலையம். ஜோசியர் ஆதியோட ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சிட்ருக்காரு. எதிரில் வருண் செல்வி வேந்தன் அமுதன் உட்காந்துருக்காங்க. ஜோசியர், ஜாதக அமைப்பு அருமையாக இருக்குமா, கிரக நிலையோட அமைப்பும் அற்புதமாக இருக்குமா, பாக்கியம் பெற்றவர். இந்த ஜாதகக்காரர் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஜாதகக்காரருக்கு கல்யாண யோகம் கூடியிருக்கு. வேந்து அப்போ நாங்கள் பொன் பார்க்க ஆரம்பிக்கலாங்களா? ஜோசிய தாராளமாக ஆரம்பிக்கலாம். பொருத்தமான ஜாதகம் அமைப்பு உடைய பெண் சீக்கிரமாக கிடப்பான். இந்த வருஷத்திலேயே கல்யாணம் முடிக்கிறது சிறந்தது. தள்ளி போச்சுன்னா இன்னும் 4 வருஷம் தாண்டித்தான் கல்யாணம் நடைபெறும் மாதிரி வரும். வரணும் செல்வி, 4 வருஷம் தள்ளி போகுமா? ஜோசியர், ஆமாம்மா, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே கல்யாணம் முடிச்சிடணும், இல்லைனா அடுத்த 4 வருஷத்துக்கு தாண்டி தான் கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அமுதன் மைண்ட் வைஸ். அப்போ அண்ணனுக்கு சீக்கிரமாகவே டுண்டு தான். வருண் செல்வி வேந்தனை பார்க்குறாங்க. வேந்தன், அப்போ நாங்கள் ஆதிக்கு இந்த வருஷமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம். ஜோசியர், நல்லது. வேந்தன், நாங்கள் வரோம் ஐயா. இங்கே நம்ம கதாநாயகன் ஆதி அவர் நண்பன் ஷாமுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பார்வதி அண்ட் அவங்க ஃப்ரெண்ட் தேஜி கிளம்பிட்டாங்களான்னு நிமிந்து பார்த்தவர் கண் விழி விரியுது. பார்வதினு கத்திக்கிட்டே முன்னாடி ஓடுறாரு. தேஜி ஸ்கூட்டியில் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தவ ஹே ஹே பார்வதின்னு கத்துறான். சடனாக யாரோ பார்வதி கையை பிடிச்சி இழுக்க மோட்டார் சைக்கிள் க்ரஷ் ஆகி கீழே விழுகுது. ஆதி ஓடி வராரு. பார்வதி இழுத்த வேகத்தில் ஹான்னு கத்திக்கிட்டு போய் கீழே விழறா. தேஜி சாக்காகி பார்வதி கிட்டே வந்து அவளை தூக்கி விடுறா. க்ரஷ் ஆகி விழுந்த மோட்டார் சைக்கிளில் இருந்து ரெண்டு பேர் கையில் ஒரு ஷார்ப் அப்ஜெக்டிவ் வச்சு பார்வதியை பார்க்குறாங்க. ஆதி வந்து அந்த ரெண்டு பேரில் ஒருத்தனை பிடிச்சிடறாரு. கூட்டம் கூட்டிடுது. இன்னொருத்தன் வேகமாக மோட்டார் சைக்கிள் எடுத்து இன்ஜினை ஆன் பண்ணிவிட்டு வாடான்னு கத்துறான். ஆதி பிடியிலிருந்து தப்பிக்க பார்க்குறான். ஆதி அந்த ஆளை கெட்டியாக பிடிச்சிட்டு ஃபேஸில் பஞ்சு வைக்கிறாரு. அவனுக்கு தலையெல்லாம் கிருன்னு ஆகிடுச்சு. இன்னொருத்தன் சேன்னு மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக அந்த இடத்த காலி பண்ணுறான். அந்த வண்டி நம்பரை ஆதி நோட் பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஸ்டேஷனில் இருந்து கான்ஸ்டபிள் வந்து ஆதி பிடிச்சிருந்த உள்ளே கூட்டிக்கிட்டு போயிடறாரு. ஆதி, பார்வதி உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, பார்வதி தலையை மட்டும் ஆட்டுறா, மூச்சு வாங்குது, தேஜி தண்ணி கொடுக்குறார். அங்கே இருந்து ஒரு வயசான தாத்தாவை பார்த்து ஆதி, தேங்க்ஸ் சார், நீங்கள் இல்லைன்னா இவங்க தாத்தா பரவாயில்லை தம்பி, அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு அங்கே மூச்சு வாங்கி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிற பார்வதியை பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு. ஆதி பார்வதி கிட்ட வராரு. தேஜு அங்கே என்ன நடந்ததுன்னு பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. கூட்டமும் கலையுது. கண்ணில் கண்ணீரோட முகத்தில் பயத்தோடு நிற்கிற பார்வதியை பார்க்கும்போது ஆதி மனசு கஷ்டமாக இருக்குது. தேஜு, சார் ஒரு நிமிஷம், இங்கே என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல சார். அவங்க எல்லாம் யார் சார்? ஆதி, அதை பற்றி எல்லாம் யோசிக்க வேண்டாம். பார்வதி, ஆர் யூ ஓகே, ஆல்ரைட்? பார்வதி தலையை மட்டும் ஆட்டுறா. ஆதி, சாரி, வாங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். பார்வதி ஆதி சொல்கிறத கேட்டு தேஜி கையை கெட்டியாக பிடிக்கிறா. தேஜு, சார் திரும்பவும் ஸ்டேஷனுக்கா? ஆதி பார்வதி தேஜி கையை பிடிச்சிருக்கிறத நோட் பண்ணுறாரு. சின்ன ஸ்மைலோட பயப்பட வேண்டாம் வாங்கன்னு அவரே பார்வதியோட இன்னொரு கையை பிடிச்சி முன்னாடி கூட்டிக்கிட்டு போகிறாரு. ஆதி அப்படி பிடிச்சி கூட்டிகிட்டு போகவும் பதட்டமாகி கையை விடுவிக்க பார்க்குறா. அதை உணர்ந்த ஆதி இன்னும் கெட்டியாக கையை பிடிச்சிக்கிறாரு. அது அவரே அறியாமல் பிடிச்சிருக்காரு போல. இருக்கலாம். ஸ்டேஷனுக்கு போய் வெளியே நடக்க இருந்த அட்டாக் பற்றி சம்மரி கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த எஸ்ஐ தேனாவட்டை அவங்கள பார்த்து சிரிக்கிறான். ஆதி எதுவும் கண்டுக்கல. தேஜு டீடைல்ஸ் கொடுக்க ஆதி சொல்கிற இடத்துல பார்வதி சைன் பண்ணுறா. ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு வெளியே வராங்க. நடுவில் பார்வதி எதுவுமே பேசலை. எல்லாம் தேஜு தான் அவளுக்கு பதிலாக பேசுகிறா. ஈவன் பார்வதி ரைட்டர் கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண நினச்சாலும் தேஜு முந்திக்கிட்டு எல்லாம் ஆன்சர் பண்ணுறா. தேஜி அவள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வர போகிறா. ஆதி பார்வதி தான் இருக்காங்க. ஆதி மனது, டேய் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க போறியா? அவங்க ஃப்ரெண்டு வரதுக்குள்ளே கூப்பிட்டு சொல்லி தொலைடா இடியட். த்ரோட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு சாஃப்ட் வாய்ஸில் பார்வதி. பார்வதி, ஹா, ஐ எம் சாரி, நான் உங்களை திட்டிருக்கக்கூடாது, ஏற்கனவே பயந்து போய் இருந்தீங்க, ஐ எம் சாரி, ஃபர்கிவ் பண்ணுவீங்களா? யாருமே தெரியாதவங்க கிட்டே ஈக்கோ பார்க்காம சாரி கேட்கும்போது யாருக்கு தாங்க அவங்கள மன்னிக்க தோணாது? பார்வதிக்கும் அவர் அப்படி ஈகோ இல்லாமல் சாரி கேட்டது ரொம்பவே பிடிச்சி போச்சு. சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிடுறா. வெரி ஃபஸ்ட் டைம் அவள் ஸ்மைலிங் ஃபேஸை பார்த்ததும் ஆதியோட ஹார்ட்டில் லைட் எரியுது. ஹார்ட்கிட்டயே பொடி வச்சிருக்காரு போல். உள்ள லைட்டெல்லாம் ஆன் ஆகுது. பாவம், அவருக்கு தான் தெரியலை. ஆதி கேஷுவலாக,
நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது அழகாக இருக்கீங்க. பார்வதியோட மில்லிமீட்டர் ஸ்மைல் சென்டிமீட்டராக கன்வெர்ட் ஆகுது, அது ஆதியோட ஃபேஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆதி ஸ்மைல் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மன்னிப்பு வழங்கியாச்சு போல். பார்வதி பேச வர ஆனால் இடையில் தேஜி எப்போவும் போல வந்துட்டா உங்களுக்கு அவகிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் மன்னிப்பு கிடைக்காது சார். ஆதி, ஆஹா, சீக்கிரம் வந்துட்டீங்க போல. தேஜ், அவள் உங்களை திட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன்னு சந்தோஷப்படுங்க சார். என்ன பார்வதி? பார்வதி மனதில், அவர் என்கிட்ட ஈகோ பார்க்காம மன்னிப்பு கேட்கும்போது நான் ஏன் திட்ட போகிறேன்? ஐயோ பார்வதி, நீ என்ன இப்படி மனசுக்குள்ளேயே பேசுகிற? பார்வதி, ஆ அது ஆன்னு சொல்கிறதுக்குள்ளே, தேஜி கரெக்டாக சொல்லிட்டேன், அதான் சொல்ல வர. பார்வதி முழிக்கிறா. ஆதி பார்வதி ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். ஆமாம் ஆமாம் தேஜ், சரியாக சொல்லிட்டீங்க தேஜ். அப்புறம் சார், கண்டினியூஸாக ரெண்டு தடவை மீட் பண்ணிட்டோம். அடுத்து மீட் பண்ணும்போது உங்கள் பேர் சொல்லி கூப்பிட வேண்டாமா? ஆதி ஸ்மைலோட, என்னோட பேர் ஆதித்யன். பார்வதி மனதில், ஆதித்யன். தேஜ் சூப்பர் சார், எங்கள் பேர் தான் உங்களுக்கே தெரியுமே. அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன், ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் கேட்கணும்னு தோணுச்சு. ஆதி என்ன தேஜ், நீங்கள் சிங்கிளாக கம்மிட்டடா? ஆதி, ஐ திங்க் நான் கிளம்புற நேரம் வந்துடுச்சு, நீங்களும் கிளம்புனா நல்லா இருக்கும். தேஜ், கிளம்புற உட்காரு பார்வதி. பார்வதி சீட்டை தொட்டு தடவி உட்கார போகிறா. கால் வைக்கிற ஸ்டாண்டில் தடுமாறா. ஆதி அவள் கையை பிடிச்சி அவளை பத்திரமாக உட்கார வைக்கிறாரு. ஆதி கேர்ஃபுல். பார்வதி, பார்வதி தலையை ஆற்றா. அவள் கம்ஃபர்டபுளாக உட்காந்ததும் கையை விட்டுட்டு அவளோட வாக்கிங் ஸ்டிக்கை ஃபோல்ட் பண்ணி அன்ஃபோல்ட் பண்ணி கையில் கொடுக்குறாரு. தேஜ், பாய் சார். ஆதி, பாய் பாய் பார்வதி. பார்வதி தலையை ஆற்றா. ஸ்கூட்டி கிளம்புது. ஆதி அவளோட பைக்கை எடுத்துக்கிறாரு. தேஜ், ஆதித்யன் ரொம்ப ஹேண்ட்ஸம் டி, எவ்வளவு ஹேண்ட்ஸமோ அவ்வளவு நல்லவர். நீ என்ன நினைக்கிற? பார்வதி, நல்லவர் தான். மாலை நேரம், கஃபே. ஆதி ரசிச்சு காஃபி குடிச்சிட்ருக்காரு. அவரை முறைச்சிக்கிட்டு ஷாம் எதிரில் வந்து உட்காராரு. ஆதி, வாடா, என்னடா சூடாக இருக்க, ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணவா? ஷாம், ஏன்டா கேட்க மாட்டேன், இப்போ நீ யார் மேலே கையை வச்சுட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஆதி, ஒரு பொறுக்கி மேலே ரெண்டு உயிரை அநியாயமாக பறித்தவன் மேலே, ஒரு பொண்ணை கடத்தி ரெண்டு நாளாக கொடுமை பண்ணவன் மேலே, வேற ஏதாவது சொல்லணுமா? ஷாம், அங்கே ஸ்டேஷனில் கலவரமாகிடுச்சு. அவன் அப்பா விவிஐபி, உஃப், சமாளித்து அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வைக்கிறதுக்குள்ளே அப்பா முடியலடா. ஆதி சிரிக்கிறாரு. ஷாம், சிரிக்காதடா, நீ பாட்டுக்கு அவனை அடித்து இழுத்துக்கிட்டு வந்து ஸ்டேஷனில் போட்ட, அதுக்கப்புறம் வந்தது பாரு ப்ரெஷரு. ஒரு ஐஸ்கிரீமுக்கெல்லாம் கூல் ஆக முடியாதுடா. நீ பேரார் கூப்பிட்டு ரெண்டு இல்லை மூணு ஆர்டர் பண்ணு. ஆதி, மூணு ஐஸ்கிரீமுக்கு இவ்வளவு டைலாக்காடா? ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆஃப்டர் சம் டைம் ஷாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு, ஆமாம் ஆதி, கேட்கணும்னு நினச்சேன், அந்த செயினுக்கு எப்படி கிடச்சிது? ஷாம், கேட்டதும் பார்வதி ஞாபகம் வந்துருச்சு. ஸ்மைல் பண்ணிக்கிட்டு பாக்கெட்டில் இருந்து பார்வதியோட ஆர்ஜி ஐடி கார்டு எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாரு. ஷாம், என்ன இதுன்னு எடுத்து பார்க்குறாரு. அந்த கார்டை பார்த்ததும் ஷாம் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. நோட் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கப்பா, ஷாமுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஷாம் மைண்ட் வாய்ஸ், இவங்க ஐடி கார்டு இவங்கிட்ட எப்படி கண்டுபிடிச்சிட்டானோ? ஷாம், ஆதி இவங்க. ஆதி, மிஸ் எஸ் பார்வதி ஆர்ஜியாவாக இருக்காங்க. இவங்களோட ஐடி கார்டு எனக்கு அன்றைக்கி பீச்சுக்கு போனோம்ல அப்போ தான் கிடச்சிதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஷாம் மைண்ட் வாய்ஸ், இவனுக்கு இவங்களை யாருன்னு தெரியாதா? இல்லை தெரிஞ்சிருக்குமா? ஆதி, இவங்களுக்கு பார்வை கிடையாதுடா, அப்பாவி பொண்ணு. ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது. அதை தேவையில்லாமல் இவங்களை இந்த கேஸில் எல்லாம் இன்வால்வ் ஆகணுமான்னு யோசித்தேன். அதான் உங்ககிட்ட சொல்லலடா, சாரி. ஷாம், விடு, பரவாயில்லடா, இவங்களுக்காக தான் அந்த எஸ்ஐயை அடிச்சியா? அவன் உன்னை பழி வாங்குவேன்னு என்கிட்டயே நான் அங்கே போனதும் சவால் விட்டுட்டு போனான். ஆதி, பின்ன என்னடா அப்பாவை பொண்ணுக்கிட்ட போயிச்சே, அவன் மட்டும் அவங்கள தொட்டு இருக்கணும், இந்நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பான். ஷாம், விடு, அவன் அப்புறம் பார்த்துக்கலாம். சீரியஸாக ஆதி, நீ என்கிட்ட ஸ்டேஷனுக்கு எல்லாம் வர கேஸ் எல்லாம் இன்வால்வ் ஆக வேணாம். ஆதி, அம்மா அப்பா என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் டைம் நடந்தது இன்சிடெண்ட்டில் ரொம்ப பயப்படுறாங்கடா. நீ அவங்க கண் முன்னாடி இருக்கிற வர பத்திரமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு கிரிமினல் கேஸ், ஆக்சிடெண்ட், இது எல்லாம் புதுசு கிடையாது, நம்ம ஜாப் அப்படி. ஆனால் அம்மா அப்பாவுக்கு அது எல்லாம் பயந்தானடா, நீ தூரமாக இருந்தப்போ அவங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ அவங்க பக்கத்திலேயே சென்னையிலே இருக்க, உனக்கு ஏதாவதுன்னா துடிச்சு போயிடுவாங்கடா. அந்த எஸ்ஐ உன்னை திருப்பி அடிச்சிருந்தா, அதனால் உனக்கு சின்னதாக காயம் பட்டிருந்தா அம்மா அப்பா எப்படி வருத்தப்பட்டிருப்பாங்க உனக்கு தெரியும். ஆதி, இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக நான் அம்மா அப்பா மேலே வச்சுருக்கிற மரியாதைக்காக தான் உங்ககிட்ட சொல்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுறா. அதனால தான் ரைட்டர் அங்கே உனக்கும் எஸ்ஐக்கும் கிளாஸுன்னு சொன்னதும் உன்னை அந்த இடத்துல இருந்து போக சொன்னேன். ஆதி வித் ஸ்மைல், ஷாம் ஃபஸ்ட் டைம் செல்ஃபிஷாக இருக்கா
தோணுதுடா, உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு. ஷா, உன் தங்கச்சி சாமி ஆடிடுவா. ஆதி சிரிச்சுக்கிட்டு, டே நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுகிறேன்டா ஷாம், நான் மட்டும் என்ன நண்பனை விட்டு கொடுத்துருவேனா என்ன? ஆனால் இப்படி நம்ம பேசிக்கிட்டு ஐஷுவை தெரிஞ்சுது. ஆதி, கண்டிப்பாக வெப்பன்ஸ் தான். ஷாம், ஐஸ்வர்யா இங்கே இருந்து நல்லா இருக்கும்ல? ஷாம் அப்படி சொன்னதும் ஆதி ஃபீல் பண்ணுறாரு. ஷாம் அந்த ஐடி கார்டை பார்த்துக்கிட்டேன். ஆமாம் ஆதி, நீ சொல்கிறத வச்சு பார்த்தாக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உனக்கு இந்த ஐடி கார்டு கிடச்சிருக்கோம். ரெண்டு தடவை அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏன்டா கொடுக்காமல் ஆதார் கார்டு மாதிரி பாக்கெட்டில் வச்சுட்டு சுதுற? ஆதி, கொடுக்க மறந்துட்டேன். ஷாம், நம்பிட்டேன்டா நல்லவனே. ஆதி, நம்பலையா? நீ ஏன் பில்லை கட்டுன்னு கிளம்புற? நீ எழுந்து போகிறாரு. ஷாம், ஐயோ டேய், பர்ஸு எடுத்துகிட்டு வரலடா, நில்லுடான்னு பின்னாடி ஓடுறாரு. பார்வதி இல்லை, பார்வதி அவர் ரூம் பால்கனியில் டீ குடிச்சிக்கிட்டு ஸ்விங்கில் உட்காந்து லேசாக அடிக்கிற தென்றல் காற்றை ரசிச்சுக்கிட்டு இருக்கா. ரெண்டு கை வந்து கண்ணை பொத்துது. பார்வதி யாருன்னு கையை தொட்டு பார்த்து ஸ்மைல் வருது. பார்வதி, பார்த்தி பார்த்தி கண்டுபிடிச்சிட்டியாக்கான்னு வந்து பக்கத்தில் உட்காரான். பார்வதி, எப்படா வந்த? பார்த்தி, இப்போ தான்க்கா அம்மா கிட்டே பேசிட்டு உன்னை பார்க்க வந்தேன். பார்வதி, ட்ரிப்பு எப்படி போச்சே? பார்த்திப்பேன், சூப்பராக இருந்துச்சுக்கா. ஆனால் உன்னையும் அம்மாவையும் தான் மிஸ் பண்ணேன். பார்வதி அச்சோன்னு கண்ணத்துக்கிறா. பார்த்தி, அக்கா உங்ககிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்கிறதுக்கு நிறைய மெமரிஸ் இந்த ட்ரிப்பில் கிடச்சிது. நீ வா. அம்மா கீழே கூப்பிட்டாங்க. பார்த்திபன், பார்வதி கீழே வராங்க. ஹாலில் சோஃபாவில் உட்காந்து ஜானகி அம்மா யாருக்கிட்டேயோ ஃபோனில் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி அம்மா உட்காருன்னு கெஜர் பண்ணுறாங்க. ஜானகி அம்மா இன்ஃபார்ம், ஆமாம் பசங்க வந்துட்டாங்க, நாளைக்கு பேசலாம். ஆஃப்டர் கேப், ஸ்மைலோட கண்டிப்பாக வரேன். பார்த்திபன், யாருமா ஃபோனில்? ஜானகி அம்மா சொல்கிறேன், நீ ஃப்ரெஷ் ஆஃப் ஆக்கிட்டியா? பார்த்திபன், ஆமாம். ஜானகி அம்மா, குட். அப்புறம் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, என்னோட ஃப்ரெண்ட். உன்னையும் பார்வதியும் பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வரும்போது வீட்டில் ரெண்டு பேரும் இருக்கணும், புரிஞ்சுதா? ரெண்டு பேரும் கோரதா சரிமான்னு சொல்கிறாங்க. அப்புறமும் ஆதி ஒரு வீட்டு காலில் நினைக்கிறாரு. மனசுக்குள்ளே ஒரு பிரளயமே அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆதி மனதில், காம் டவுன் ஆதி, காம் டவுன், டென்ஷன் ஆகாத. அவங்க வந்து பார்த்ததும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிற யோசிச்சுட்டு, ஆனால் ஆமாம் வேறு வழி இல்லை. இவங்க கிட்டே சொல்லி புரிய வச்சுட்டு முதல்ல எல்லோரையும் இங்கே இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அம்மா அப்பாவை சமாளிச்சுக்கலாம்னு ஒரு பெருமூச்சு விடுறாரு. கொலுசு சத்தம் கேட்குது. சொல்லிடலாம்னு திரும்புகிறாரு. டு பி கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ.